கவுன்சிலிங் ஏன் தேவை அப்படின்றதான் இன்னைக்கு நாம பார்க்க போறது. நம்ம மனசுல நிறைய விதமான எண்ணங்கள் தோன்றும், தோண்டிக்கிட்டே தான் இருக்கும். யாரும் எண்ணங்கள் தோணாம இருக்கவே முடியாது. எதிர்மறை எண்ணங்களா இருக்கலாம், நேர்மறை எண்ணங்களா இருக்கலாம். அந்த எதிர்மறை எண்ணங்களால நம்முடைய நல்ல செயல்பாடுகள் கம்மியாயிட்டு எப்பயுமே ஒரு வருத்தத்துல இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்து இருந்துட்டு. நேர்மறை எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா அவங்க லைஃபை சந்தோஷமா லீட் பண்ண முடியும். இப்போ நம்முடைய கவலையில வந்து ரெண்டு விதமான கவலைகள் இருக்கு. ஒன்னு வெளிப்படுத்தக்கூடிய கவலை, இன்னொன்னு வெளிப்படுத்த முடியாத கவலை. ஒரு உதாரணத்துக்கு, ஆபீஸ்ல இருந்து பிரஷர் இருந்துகிட்டே இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை, வைஃப் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க, ஹஸ்பண்ட் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்படின்னா இதை வந்து நீங்க வெளியே சொல்லலாம். இது வெளிப்படுத்தக்கூடிய கவலை, எனக்கு ஆபீஸ்ல பிரஷர் இருக்கா, என் வைஃப் சண்டை போடுறாடா, என் ஹஸ்பண்ட் என் கூட சண்டை போட்டுட்டே இருக்காருடி அப்படின்ட்டு இதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள். வெளிப்படுத்த முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு கணவன் மனைவி படுக்கை அறையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, வெளிப்படுத்த முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு கணவன் மனைவி அல்லது அவங்களா ஒரு சில எதிர்மறை எண்ணங்களை வச்சிருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு மேல இருந்து கீழே குனிஞ்சு பார்த்தா பயம் இருக்கும், இந்த பயத்தை சொன்னா எல்லாம் சிரிப்பாங்க அப்படின்னு, குழிக்குள்ள ஸ்டக் ஆயிடுவோமோன்ற ஒரு பயம் இருக்கும், இந்த பயத்தை சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க அப்படின்னு. நாளடைவுல இந்த மாதிரியான பயங்கள் மைண்ட்ல வந்து டெபாசிட் ஆயிட்டு ஆயிட்டு அது ஒரு கோபமாவோ வெறுப்பாவோ அல்லது ஒரு பயமாவோ உருவெடுக்கலாம். சோ இந்த மாதிரி வெளியே சொல்ல முடியாத மனக்கவலை பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் தேவை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதாவது இஷ்யூ இருந்துட்டு இருக்கும், ஹஸ்பண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேன்றாரு, அல்லது ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க, அல்லது குழந்தைங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க, இதெல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் தேவை. சொல்ற பேச்ச குழந்தை கேட்க மாட்டேங்குது, குழந்தை அடம் பிடிக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து தேவை. கவுன்சிலிங் அப்படின்றது ஒரு பெரிய ப்ரொசீஜர்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய செயல்பாடுகளை, உங்க ஆள் மனசுல உள்ள விஷயங்களை நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட ஷேர் பண்ணி அது சரியா தவறா, இந்த மாதிரி சிந்திக்கலாமா சிந்திக்க கூடாதா, என்னுடைய எண்ணங்கள் சரியா தவறா அப்படின்ட்டு உங்களை நீங்களே நல்வழிப்படுத்துகிறது தான் கவுன்சிலிங்க. தவிர மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தான் கவுன்சிலிங் போகணும், மனசுல பிரச்சனை உள்ளவங்க தான் கவுன்சிலிங் போகணும், மன பாதிப்பு உள்ளவங்க தான் கவுன்சிலிங் போகணும் அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஈவன் ஒரு ஒத்த தலைவலி இருக்கு அப்படின்னா கூட அந்த ஒத்த தலைவலி கவலையினால கூட வரலாம். அந்த கவலையை போக்கியாச்சு அப்படின்னா அந்த ஒத்த தலைவலி குணமாகலாம். ஒரு உதாரணத்துக்கு தூக்கம் இல்லாம இருக்கு, அவங்களுக்கு மனக்கவலையினால தூக்கம் இல்லாம இருக்கும், அவங்க ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த மனக்கவலையில இருந்து விடுபட்டு நல்ல தூக்கம் வரும். ஒரு உடம்பு வலி இருக்கு, என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஃபைப்ரோமயாலஜின்னு சொல்லுவாங்க, தேவையில்லாத விஷயங்களை சிந்திச்சுட்டு இருக்கிறது, எதிர்மறையான எண்ணங்களை வந்து நிறைய மனசுல வச்சுட்டு இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறது, பதட்டம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா உடம்புல இனம் புரியாத ஒரு வலியை வந்து உண்டு பண்ணும். அந்த ஃபைப்ரோமயாலஜா பேஷண்ட்டுங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கவலையினுடைய காரணத்தை என்னன்றதை நம்ம உணர வைக்கிறோம் அப்படின்னா அந்த நோய்க்கு மருந்துகள் இல்லாம கூட தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. சோ உங்களுக்கு மனசு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு, என்ன பிரச்சனைகள் இருக்கு, மனக்கவலை இருக்கு, மன அழுத்தம் இருக்கு அப்படின்னா தயங்காம கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டா உங்களுடைய மனக்கவலை மன அழுத்தம் பிரச்சனைல இருந்து அழகா வெளிவந்து சந்தோஷமா வாழலாம். மனநோய் உள்ளவங்க தான் கவுன்சிலிங் எடுப்பாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. மனது ரீதியான எண்ணங்கள் சரியா இல்லை அப்படின்னா கூட நீங்க வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள், நன்றி.